தமிழ் திரைப்பட நடிகர் ரியாமிகா தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. 26 வயசான ரியாமிகா குஞ்சத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், எக்ஸ் வீடியோஸ், அகோரி உள்ளிட்ட படங்கள்ல கதாநாயகியா நடிச்சுவாங்க. சென்னை வளசரு வாக்கத்துல தனது தம்பி பிரகாஷ் துணையோட வீட்டுல வசிச்சுட்டு வந்தாங்க. ரியாமிகா தினேஷ் என்பவரை காதலிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில ரியாமிகாவோட ரூம் கதவு ரொம்ப நேரமா திறக்கப்படல. அதனால தினேஷும் பிரகாஷும் கதவை தட்டிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமா திறக்கப்படாததால சந்தேகம் அடைஞ்ச இவங்க வீட்டோட பின்பக்கம் போய் ரூம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க. அப்போ ரியாமிகா தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனடியா இது பத்தி வளசரவாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்ச போது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டாங்க. அப்பதான் தெரிய வந்துச்சு, ரியாமிகா நேத்து முந்தினோ இரவு வெளியில சென்று விட்டு வீட்டுக்கு விரக்தியோட திரும்பியிருக்காங்க. பிறகு தினேஷ பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நடுராத்திரின்றதுனால தினேஷ் இப்ப மிட் நைட் ஆயிடுச்சு, காலையில வரேன்னு சொல்லியிருக்காரு. பிறகு நேற்று காலையில தினேஷ் ரியாமிகாவை பார்க்க வரும்போதுதான் கதவு திறக்கப்படாம இருந்ததை கண்டறிஞ்சிருக்காங்க.